Hey guys, welcome back to my channel. In this video, we will see a face pack for Papa. If you want to try a function, you will try this pack. You will try a brightness instantly. You will try this face pack. இந்த பேக் ரெடி பண்றதுக்கு மெயின் இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி வாழைப்பழம் இது ரெண்டு தான் ரொம்பவே முக்கியம் இது ரெண்டத்தையும் நீங்க வந்து மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வந்து ஒரு மூணு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் அது என்னன்னு சொல்லி வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனை டாப் பண்ணுங்க அப்பதான் எப்பப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்க என்ன வீடியோ சத்தியம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனும் நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க நீங்க அதல पर्सनலா என்கிட்ட ஏதோ டவுட்ஸ் கேட்கணும் அப்படினா கேட்கலாம் கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன் மெசேஜ் பண்ணும்போது YouTubeல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பண்றே அப்படினு சொல்லி ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி அனுப்புங்க அப்பதான் வந்து எனக்கு ஈஸியா தெரியும் யார் அனுப்புறீங்க அப்படினு சொல்லி சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெமெடிக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கனா இந்த பேஸ்ட் தான் இத வந்து நான் அரைச்சு எடுத்துர்க்கேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சாரி பப்பாளி அப்புறம் வந்து வாழைப்பழம் இது ரெண்டும் வந்து நான் நல்லா அரைச்சு எடுத்திருக்கேன் இது கூட தை தண்ணியோ பாலோ எதுவுமே நான் ஆட் பண்ணல வெறும் இந்த பழம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன் இது ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் அப்புறம் வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளென்சிங் கிளென்சிங்க்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த பிளேட்ல நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அடுத்து இதுல வந்து நான் கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் மேக்கப் வந்து நீங்க போட்டிருந்தா ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க கிளென்சர்ல ஃபேஸ் வாஷ் வச்சு உங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் வந்து நீங்க பண்ணுங்க ஓகே இப்போ வந்து கிளென்சிங் வந்து முடிச்சாச்சு இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஓகே இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமா இது பாத்தீங்கன்னா சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் அடுத்ததான் இந்த பப்பாளி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பப்பாளி அண்ட் சாரி வாழைப்பழம் அதோட பேஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ண போறோம் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலா நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போறோம் நான் ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் பவுல்ல இந்த பனானா அப்புறம் வந்து இந்த பப்பாளி அரைச்சொல்லி அது கூட தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் இல்லைன்னா உங்ககிட்ட மில்க் இருந்தா மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த குட்டி பாட்டில் ஹனி தான் யூஸ் பண்றேன் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்
இது வந்து ஒரு 10 minutes நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உண்மையாவே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் வச்சிருந்தேன், 10 நிமிஷம் எல்லாம் வைக்கல. 5 நிமிஷம் வச்சதுக்கு எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. அப்புறம் தான் சின்ன ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நாளைக்கு வந்து இதே பேக் வந்து நான் திரும்பவும் ட்ரை பண்ண போறேன். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது இருக்கும். டாடா, பை பை.